வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ. நான் உங்களோட ரோலி அண்ட் நம்ம பார்ட் டூ ஆஃப் ரெசின் மேக்கிங் பார்க்க போகிறோம். அண்ட் ரெசின் ப்ளூச்சஸ் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படி மிக்ஸ் பண்ணணுங்கிறது வரைக்கும் நேற்று வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டீங்க. இன்றைக்கி வீடியோவில் அதை எப்படி நம்ம ப்ளூச்சாக மாற்ற போகிறோம், அதை வச்சு என்ன டிசைன் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில், எதர் லீஃப் ஆர் பெட்டல் ஷேப்ஸ் இல்லை இந்த மாதிரி சர்க்கிள்ஸ், நீங்கள் என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். பட் இப்போ வந்து ஃப்ளாட்டாக பண்ணிக்கோங்க அதை, பிகாஸ் நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஒரு மெத்தட் சொல்லி தரேன். இன்னும் ஃபியூச்சர் வீடியோஸில் நிறைய டிசைன்ஸ் வந்து ரெசின்ஸ் வச்சு எப்படி பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நல்லா ஃப்ளாட்டாக அதெல்லாம் பண்ணிக்கிட்டு அதில் க்ளூ போட்டுக்கலாம். நம்ம போட்டுட்டு அந்த நம்ம சிலிக்கோன் மோல்டு இருக்கு இல்லையா, அந்த அதில் வந்து ஈஸியாக ரெசின் வந்து எடுக்க வரும் நமக்கு அதுக்காக. ஆர் நீங்கள் இந்த ஓஹெச்பி ஷீட்லேயும் வச்சு நான் ட்ரை பண்ணினேன், அதுலேயுமே நல்லா வருது. அது ஜஸ்ட்டு 5 ரூபீஸ் எல்லா ஷாப்ஸ்லேயும் ஸ்டேஷ்னரியில் கிடைக்கும், அது வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஒட்டினது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ப்ராசஸ் போக போக. ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இன்னொரு ஷேப்பும் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லீஃப் மாதிரி ஒன்று சும்மா எடுத்து அதையும் நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. க்ளூ போட்டு அது ஒட்டிட்டதும் இப்போ வந்து ரெசின் அதில் ட்ராப் ட்ராப்பாக அப்ளை பண்ணுறீங்க. ஸோ நான் க்ளூ போட்டது எதுக்குன்னா, நீங்கள் ரெசின் கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் பண்ணல இல்லை கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டே பண்ண விடுங்க. ஸோ கொஞ்சம் தண்ணியெல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த ரிங்கை தாண்டி வெளியே வந்து அது போகும். நீங்கள் கொஞ்சம் நிறையா போட்டுட்டாலோ வெளியே போக ஆரம்பிச்சிடும். ஸோ ஷேப் வந்து உங்களுக்கு டிஸ்டார்ட் ஆகிடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த சைடு வழியாக லீக் ஆகி வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக. பட் நீங்கள் ரெசினை கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுட்டு அதாவது மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு இதில் அப்ளை பண்ணிங்கன்னா அது லைட்டாக சொலிடிஃபை ஆகி வரும். ஸோ அந்த திக்காக இருக்கும் போது விட்டிங்கன்னா அந்த மாதிரி லீக்கெல்லாம் ஆகாது. நான் இன்னொரு சும்மா எக்ஸ்ட்ராவும் வச்சுருக்கேன் பாருங்கள், 2 டாட்டு. அது மட்டும் இல்லை, அதில் வந்து ஒரு குட்டியாக நம்மளோட அந்த ஸ்டாக்கிங்ஸ் எல்லாம் பண்ணுற ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, மெட்டல் ஸ்ட்ரிங், அந்த ஸ்ட்ரிங் வந்து குட்டியாக கட் பண்ணி ஒரு ஹேண்டில் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ ரிங்கெல்லாம் இல்லாமையும் பவுண்ட்ரி இல்லாமையும் ரெசின்ஸை யூஸ் பண்ண முடியும்னு உங்களுக்கு காமிக்கலாம். ஸோ வேறு வேறு பேட்டர்னில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னு ஒரு சின்ன ஐடியா தரேன். இதில் ஒரு பேர்ல் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ அதர் திங்ஸ் கேன் பி எம்பர்டட் இன் ரெசின், அதையும் வந்து சொல்லலான் தான் அந்த பேர்ல் வச்சு காமிச்சேன். இப்போ மேலே கொஞ்சம் கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணுறேன். அந்த பேர்ல் வந்து எடுத்துடலான்னு நினைக்கிறேன், பிகாஸ் அது நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னு தெரியல. உங்களுக்கு எதுக்கு சொன்னேன்னா நீங்கள் இதுலேயே வந்து கட் தானே போட்டுடலாம், ஏன்னா குட்டி குட்டியாக பேர்ல்ஸ் எல்லாம் இருந்தால் போடலாம். இப்போ ஒரு பாருங்கள், இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க, அது ஒரு நல்லதாகவே போச்சு. எவ்ரி திங் ஹேப்பனிங் ஃபார் குட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நான் பக்கத்தில் ஒரு டாட் வச்சேன் இல்லையா, அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ரெசின் வச்சு அந்த ரெசினும் அந்த பெட்டலும் வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ லெட்டஸ் சி அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி வேறு எந்த ஷேப்னாலும் வச்சு, இது வந்து பேபி பேங்கிள், அந்த ஷேப்குள்ளவும் நீங்கள் ஊற்றலாம். நான் பாருங்கள் அப்படியே விளையாடின்னு இருக்கேன் வச்சுக்கிட்டு, எக்ஸ்ட்ரா இருந்த ரெசின்ஸ் எல்லாம் வச்சு. அண்ட் இது வந்து மாஸ்டர் பீஸ். இப்போ லேட்டஸ்ட்டாக இதில் ஃப்ளவர்லாம் நீங்கள் வீடியோஸில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இப்படி தான் அதை பண்ணணும். ஸோ ஃப்ளவர் மாதிரி பண்ணி அது ரெசின்குள்ளே விட்டு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அது கோட் ஆகிக்கும். இதில் நீங்கள் என்ன கலர், நீங்கள் எல்லோ போடலாம், ரெட் போடலாம், பிளாக் போடலாம், நீ நார்மல் கேசரி கலர் இருக்கு இல்லையா, தட் வில் ஆல்சோ ஃபிட். நான் வந்து அதிலே இருந்த பிக்மெண்ட் போட்டேன், அது டீசெண்டாக பிக்மெண்ட் அப்படின்னு சொல்லிப்போம். நம்ம கேசரி கலர் எடுத்து போட்டாலும் க்ரீன் கலர் பெட்டல் வரும், எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் வரும், ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் வரும். ஸோ தாராளமாக நீங்கள் பண்ணலாம், நம்மளோட ஐடியாஸ் தானும். ஸோ கெமிஸ்ட்ரி படி நான் ஒன்று சொல்கிறேன், கொஹெசிவ் ஃபோர்ஸஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் ரெசினை பவுண்ட்ரி இல்லாமல் டிசைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது அதுவாக ஒரு ஷேப்க்கு நீங்கள் ஷார்ப்பெல்லாம் பண்ணிவிட்டால் கூட வந்து சேர்ந்துக்கும். ஸோ அந்த கொஹெசிவ் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகிறதுனால மட்டும்தான் நம்ம இந்த பவுண்ட்ரிஸ் யூஸ் பண்ணுறோம். பவுண்ட்ரி மீன்ஸ் அந்த ஸ்ட்ரிங் ஏதாவது ஒன்று அதுக்கு ஒரு ஷேப் கொடுக்கறதுக்காக. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து ரெசினை வந்து ஒரு 1/2 ஹவர் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வேலையை பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து அது லிக்விடாக அப்படியே ஒழுகிக்கும், அந்த சர்க்கிள்குள்ளே ஃபிட் ஆகாது. இப்போ இன்னொரு மாடல் உங்களுக்கு வந்து நான் மாடல் இன் த சென்ஸ் ஜஸ்ட் அன் ஐடியா அவ்வளோதான். ஸோ இப்போ அந்த ரெசின் ஒரு டாட் வச்சு ஒரு கம்பி வச்சுட்டேன் அதில் பிடிச்சிக்கிறதுக்காக, இல்லை நம்ம ஃபேப்ரிக்கில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வேணும் இல்லையா, அதுக்காக. இப்போ என்ன பண்ணுறோன்னா அதில் வந்து இந்த ஐ சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா லீஃப், அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஃப்ளவர் மாதிரி வரும், என்ன வேணால் விளையாடலாம் நீங்கள், உங்களோட க்ரியேட்டிவிட்டி. என்னோடய வேலை முடிஞ்சிருச்சுப்பா. இதை வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க, என்னவா பண்ண போகிறீங்க, என்ன ப்ளவுஸ்க்கு போட போகிறீங்க, என்ன கலர் போட போகிறீங்க, என்னென்னலாம் அதில் ஐடியாஸ் உங்களோடது போட போகிறீங்க, எல்லாம் நிறையா இருக்குது. கோடு போட்டாச்சு, நீங்கள் ரோடு போட்டு அது இன்னும் கூட ஏதாவது பண்ணுவீங்க, அதில் ஃப்ளைட் ஓட்டுவீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ எல்லோரும் ஐ வில்
பி எ பைலட் அப்படின்னு அடிங்க, பிகாஸ் நீங்கள் எல்லோரும் ஃப்ளைட் ஓட்ட போகிறீங்க. ஸோ ஐஎம் அ பைலட், ஐஎம் அ பைலட்னு டைப் பண்ணுறீங்க இன்றைக்கி கமெண்டில். அண்ட் ரசின் ப்ரூஷ், எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த ஐடியாஸ் வந்து, இதுக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருக்காங்களா, அந்த மாதிரியெல்லாம் எனக்கு கமெண்டில் வந்து உங்களோட ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா நான் ஃப்யூச்சர் வீடியோஸ் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு அழகழகான ஒரு ஐடியாஸ் வந்து கொடுக்க முடியும். ஸோ இப்போ எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இது வந்து ஆஃப்டர் 8 hours, 8 மணி நேரம் கழித்து என்னோடது வந்து கிளாட்டாக இருந்தது. நீங்கள் ஹார்ட்னர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைமை வந்து நல்லாவே கம்மி பண்ணிக்கலாம், சீக்கிரமாகவே வந்துடும். பட்டு எனக்கு ஓகே, பார்த்துக்கலாம், நாளைக்கு வந்து அசம்பிள் பண்ணிக்கலான்னு நான் அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். ஐ ஹவ் டன் திஸ் டியூரிங் ஈவினிங் டைம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இது எடுத்து பார்க்கும்போது இப்படி இருக்கும். ஸோ அந்த கம்பியெல்லாம் போட்டேன் பாருங்கள், என்ன அழகாக வந்துருக்கு பாருங்கள். நம்ம அரிசி வத்தல் போடுறோம்ல, அந்த மாதிரி தான் இருந்தது ஃபீல். அது போடும் போதெல்லாம் அந்த ஷேப் வர்றது எல்லாமே இது பாருங்கள், மாஸ்டர் பீஸ் ஆஃப் அவர் ரெசின் ப்ரூச் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், அதுலேயே கிறிஸ்டல்ஸ் எல்லாம் வச்சிடலாம், அப்படியே ஒரு விளையாடலான்னு வச்சுக்கோங்களேன். நான் நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கேன், கண்டிப்பாக உங்களோட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ அதை வச்சு நம்ம என்ன டிசைன் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். சூப்பர் டிசைன் ஒன்று, ஸ்லீவுக்கு அப்படியே கிராண்டாக இருக்கும், போட்டிங்கன்னா பேக் டேக்கில் பண்ணிக்கலாம், என்னென்ன பண்ணலாம் நீங்கள். பட் எனக்கு வந்து ஒரு ஐடியா, ஈஸி ஐடியா வந்தது, பிகாஸ் இந்த வீடியோ வந்து ரெசினோட பார்ட், அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறதுக்கு ஒரு கம்ப்ளீஷன் கொடுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக சில ஐடியாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டாக்கிங்ஸ் கிளாஸ் வச்சு அதுக்கு அழகாக மேட்ச் ஆகிற மாதிரி கலர்ஸில் தான் இருக்குது உங்களோட டிசைனோட அழகே. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த இலையெல்லாம் பார்த்தீங்களா, ஸ்டாக்கிங்ஸ் அந்த ஸ்ட்ரிங் முறுக்கினதை வந்து உள்ளே மடக்கி விட்டு நல்லா ஃப்ளாட்டாக தட்டியாச்சு. ஸோ அது வந்து வெளியே உங்களுக்கு அந்த காம்பு தெரியறது, அதை ஏதாவது வச்சு மறைக்கணும் அப்படிங்கிற அந்த வேலையுமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர்லேயே ஒரு ஐடியா பண்ணலாம். அந்த நான் கம்பி விட்டுருந்தேன் இல்லையா, அதில் வந்து அழகாக இந்த டியூப் வந்து உள்ளே போகுது, அதில் வந்து நீடிலும் பக்கத்தில் போகும், மெலிஸ் நீடில் இருந்ததுன்னா. ஸோ நீங்கள் போட்டுட்டு நல்லா ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது ஃப்ளவர் ஆஸ் யூஷுவல் க்ளூ போட்டுருங்க. அதை என்ன மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோங்கிறதுல உங்களோட ஐடியாஸ் இப்போ பாருங்கள். அந்த பேர்ல் வச்சு நான் அந்த இலையிலேருந்து எடுத்துட்டேன் தவிர, இன்னொன்றில் பேர்ல் ஐடியா மைண்டில் அப்படியே இருந்தது வச்சு என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம். ஸோ ஆஸ் யூ விஷ் அண்ட் ஆஸ் பர் யுவர் க்ரியேட்டிவிட்டி அண்ட் ஆஸ் பர் யுவர் பேஷன், எவ்வளோ ஆசை இருக்குது அது பண்ணுறதுக்கு, அதெல்லாம் பொறுத்து எப்படி வந்திருக்கு பாருங்கள் டிசைன். இது வந்து சிம்பிளாக நான் உங்களுக்கு வந்து அது யூஸ் பண்ணி காமிக்கணும் ரெசின்ஸுங்கிறதுக்காக பண்ண டிசைன், பட் அதுவே இவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு ஸ்லீவுக்கு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு மட்டும் பாருங்கள். இந்த சாரீக்கு இந்த ப்ரைடல் ப்ரூச் இது ஆக்சுவலி, அவ்வளோ அழகாக உங்கள் கையால் நீங்கள் பண்ண முடியும். கொஞ்சம் கிறிஸ்டல்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அங்கே ஸ்டோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப அழகான ப்ரூச் உங்களுக்காக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரெசின் ப்ரூச் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். You are going to be a pilot. நான் கோடு போட்டாச்சு, ரோடு போட்டு அது மேலே ஃப்ளைட் ஓட்ட போகிறீங்க. எனக்கு கமெண்ட் அடிங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ். பை பாய்.